guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, என் கையில இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து ஸ்டேரிங். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குல. இந்த ஸ்டேரிங் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த ஸ்டேரிங் மட்டும் செய்ய போறது இல்லனமோ, அது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் வந்து செய்ய போறோம். பாருங்க சூப்பரா இருக்குல. இது எப்படி செய்யணும் சொல்லிட்டு இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்க. ஸ்டேடா வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஸ்டேரிங் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது என்ன சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, காம்பஸில் 13 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டேன். அப்போ இந்த சைஸ் உங்களுக்கும் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் பழைய பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இல்லைனாலும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நான் வந்து 20 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். வித் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டரும் வித் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 20 சென்டிமீட்டரும் இது வந்து 4 சென்டிமீட்டரும் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறமா அழகாக இருக்கிறதுக்காக அந்த பாக்ஸில் டேப் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பிவிசி பைப்பை அந்த ஓட்டை வழியாக விட்டுருங்க. இப்படியே நான் வந்து விட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஸோ நான் அதனால் அதுக்கு பேக் சைடில் இன்னொரு ஓட்டை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஓட்டை போட்டு மறுபடியும் பிவிசி பைப்பை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பிவிசி பைப் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்மூத்தாக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம காய வச்சு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங்கில் ஒரு ஓட்டை போட்டு பிவிசி பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபெவிக் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஃபெவிக்கு யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டேரிங் வந்து மறுபடியும் வந்து உள்ளே விட்டுருங்க. இப்போ வந்து உங்கள் ஸ்டேரிங் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லைடாக இருக்கிற மாதிரி நான் எப்படி கட் பண்ணிருக்கோங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சைஸ் சொல்கிறேன். ஸ்லைடாக இருக்கிறதுல 20 சென்டிமீட்டரும் அதில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுல வந்து 10 சென்டிமீட்டரும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதுல வந்து 5 சென்டிமீட்டரும் விட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அது மாதிரி பார்த்து கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிறதுக்கு ஹைட் 10 சென்டிமீட்டர் வித் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் அதில் ஒரு பீஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வித் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் கம் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங்கு அதை வந்து அந்த கார்ட்போர்டு மேலே வச்சு ஃபெவிக்கிக் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பழைய ஃபோன் கவர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் கூட நம்ம வந்து ஒரு வீடியோவில் பண்ணியிருப்போம். ஹைட்ரோ டிப்பிங் நெயில் பாலிஷ் வச்சு அந்த ஃபோன் கவர் தான். இப்போ அந்த ஃபோன் கவரில் நான் எங்கெல்லாம் சொல்கிறேனோ அங்கே வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. நான் கை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையும் அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஓட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரி அதே மாதிரி இந்த மூணு இடத்துல வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் நான் எப்படி போட்டிருக்கேன் அந்த மாதிரி பார்த்து ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டேரிங் அப்படியே மேலே வச்சுட்டு ஒரு மூணு ஸ்க்ரூ எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக வந்து நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. மூணு ஸ்க்ரூவையும் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஃபோன் மாட்டுற இடம் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே நம்ம போட்டு விட்டுருவோம். ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கீபோர்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்க சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஷீட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் அதில் நான் வந்து அந்த மடக்கிறது மட்டும் 5 சென்டிமீட்டருக்கு வந்து விட்டுக்கிட்டேன். நம்ம கால் இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். வித் வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் காலுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆக்சிலேட்டருக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து மொத்தமாக சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 அதில் மடக்கிறதுல வந்து மட்டும் நான் 5 சென்டிமீட்டர் விட்டுட்டேன். அது மட்டும் 15 சென்டிமீட்டரில் நம்ம கால் வைக்கிற மாதிரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து 8 சென்டிமீட்டர்
ஓகே, இதை வந்து நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கீபோர்டு கீழே வந்து ஒட்டிடுங்க. ரொம்ப முன்னாடி தள்ளி ஒட்டாதீங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து ஒட்டுக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆக்சிலேட்டில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஐஸ்கிரீம் குச்சை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு முழு ஐஸ்கிரீம் குச்சி வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த கீழே வந்து வைக்க போகிறீங்களோ ஏதோ ஒரு கீழே வந்து வச்சுக்கோங்க. அதில் படுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபெவிக்விக் வந்து மேலேயும் கீழேயும் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் வந்து அந்த கீழே வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன் ஸ்ட்ராங்காக. இதை அப்படியே காய விட்டுருங்க. இப்போ நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி சூப்பராக வந்து அமுங்கும். இதே மாதிரி பிரேக்குக்கும் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு பிரேக்குக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த பிரேக் பண்ணும்போது மட்டும் அட்டை கிழிஞ்சதுனால நான் அட்டையை போட்டிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. இப்போ அமைக்க பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி சூப்பராக வந்து அமுங்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி கேம் விளாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு தேவை. அதோட நேம் பார்த்திங்கன்னா ஆட்டோபக்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த ஆட்டோபக்ஸை டைப் பண்ணாலே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நோட் வேஸ் கண்டென்ட் காட்டும் உங்களுக்கு. அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் வந்து யூஎஸ்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மொபைல் ஓடிஜி. அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் என்ன டைப்போ, இப்போ என் ஃபோன் வச்சு பார்த்தீங்கன்னா சி டைப்பு, அந்த ஓடிஜியில் கனெக்ட் பண்ணி நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து கனெக்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே காமிச்சிரும். உங்கள் கீபோர்டு என்ன மாடலோ அது வந்து காமிச்சிரும். அதுக்கப்புறமா கீழே மை கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேம் எங்கே இருக்குதோ அந்த கேமில் வந்து பக்கத்தில் வந்து ஆடுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண மறுபடியும் அந்த மை கேம்ஸ் கீழே அந்த கேம் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கொஞ்சம் கேம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து கேம் வந்து லோட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ வந்து கேம் வந்து உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹோட்டல்லாம் நினச்சிங்கன்னா அதான் முடியாது. இதில் வந்து உள்ளே மட்டும் ஒரே ஒரு செட்டிங் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபிக்ஸ் கண்ணு மாதிரி லைட்டாக வந்து ப்ளூ கலரில் தெரியும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஐனோ அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த டிக்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும், அந்த ப்ளஸை கொடுத்துக்கோங்க. டிக்கு ரெண்டாவதாக இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து கீன் இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆக்சிலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல நம்ம என்ன கீ போட்டிருந்தோமோ அதோடய பேர் வந்து வந்துடும். இப்போ நான் அதில் வந்து ஃபோர் போட்டிருந்தேன், அதனால் இங்கே ஃபோர்னு காமிச்சிடுச்சு. இப்போ அதை ட்ராக் பண்ணிட்டு அந்த கேமில் எங்கே ஆக்சிலேட்டர் இருக்குதோ அந்த இடத்துல வந்து விட்டுருங்க. அதே மாதிரி மறுபடியும் பிரேக்குக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே, ரெண்டுத்தையும் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ டிக்கு கொடுத்துட்டு இப்போ உங்கள் கேமில் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை டில்ட் மோடில் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் இந்த கேம்லேருந்து. ஓகே, இப்போ டில்ட் மோட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து டில்ட் பண்ணால் தான் வந்து உங்கள் போட் வந்து திரும்பும். ஓகே, இப்போ நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி எப்படி ஓடுதா இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் மூவ் ஆகுறது. நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணால் ஆட் பண்ணுறேன், அப்போ கூட வேணால் பார்த்துக்கோங்க. சரிங்க, நான் அந்த கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. உண்மையான ஸ்டேரிங் எப்படி ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள்ட்ட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட ஓட்டலாம். ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டேரிங்லாம் அமேசானில் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு பதிலாக நம்ம ஃபோனில் இருக்கிற கேம்ஸை வச்சு வேறு லெவலில் விளையாடிருக்கோம். அந்த ஸ்டேரிங்லாம் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸில் தான் கனெக்ட் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஃபோன் தான் வச்சுக்கிட்டீங்க, அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சில புதுசாக வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டேரிங்க கண்டிப்பாக உங்கள் சின்ன பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ஜாலியாக விளாடுவாங்க, நீங்களும் கூட விளாடுங்க. இது கூட ஸ்டேரிங் கூட ஆக்சிலேட்டரும் பண்ணது ரொம்பவே ரியல் காரை ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம், அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.